ஒண்டிதான் தெரியும் இந்த வெளி கரைஞ்சி போயிடும்னு. இல்ல மேலும் அதுக்கு ஒரு சான்று வேணும்னாக்க அட்டகத்துல கூட வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல சொல்லுவார், தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன். அவர் கடக்கல, அவர் பேட்டி காண்றாரு. மற்ற வெளிகள் உள்ள பராபரையில் உள்ளவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, தத்துவம் எல்லாம் தனித்தனி கடந்து தத்துவ அதீத மேல் நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தது. அப்ப அதீத நிலை என்பது பராபர வெளி, சித்தியல் முழுதும் தெரியும். அதுக்கு மேல என்ன செய்யறாங்க, சிவநிலை தெரிந்திட சென்று ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று. அப்ப கரைஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம், கரைஞ்சு போச்சுன்னா டிசால்வ் ஆயிடுச்சு, முடிஞ்சு. இப்ப கரு கூடிக்கிட்டே இருக்கு, ஒரு குழந்தைக்கு கரு கூடி ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல கரு வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு, அந்த அந்த குழந்தை ஃபார்ம் பண்ண முடியும்னா முடியாது. அது போல ஒரு இதுல தாக்கு விடும் போது இன்னொரு ஒளி படும்போது அந்த ஒளிக்கு வந்து ஒளி உடம்புக்கு வந்து அது கரைஞ்சி போகுதுன்னா அந்த உலகமும் போய் அந்த உடம்பும் நித்தியம் இல்லை. அந்த உடம்பு எது வந்து ஒரிஜினல் இல்லையோ கண்டிப்பா அதனுடைய காலகட்டத்தில் அதுக்கும் மரணம் வரும். அதனால்தான் பெருமான் என்ன சொல்றது, எல்லாத்தையும் விட்டுடுட்ட, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு பிடிச்சிக்கு, சன்மார்க்கத்தை பிடிச்சிக்கு, அற்புத ஜோதியை பிடிச்சிக்கு, சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு, 5 சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு, நீ உயிர் உன்னை காப்பாற்றும். புத்தி அஞ்சல் சற்றுமே நெஞ்சமே சிற்பொது தந்தையா நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினார் இனி நன் முத்தியும் ஞானமே சித்தியும் பெற்று முயங்கிடுவார். சத்தியம் 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 சத்தியம், 5 சத்தியம் பண்ணி கொடுக்குற. அப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியுது, கடவுள் படைப்புல எல்லா வெளிகளும் நம்மளுடைய நயன்மார்கள்ல இவங்க நம்ம நால்வர்கள் இந்த மும்மூர்த்திகள் 5 பேர் கூட உயிர்விக்க முடியாது. அவனை ஒளிய அமரரும் இல்லை, அவன் என்று செய்யும் அருந்தவன் இல்லை, அவன் என்று மூவரால் ஆவது ஒன்று இல்லைன்னு அப்பே பாடியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் மரணம் வரும்ன்றாங்க. அப்ப எத்தனை காலத்துக்கு முன்பே மும்மூர்த்திகளுக்கும் மரணம் வரும்ன்ற வள்ளல் பெருமான் அதுக்கு வயது ஆண்டுகள்னு குறிப்பிட்டிருக்காரு. எத்தனை 100,000 ஆண்டுகள் இங்க வாழலாம், அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை குறிச்சவங்க. பையகத்தீர் மற்றகத்தீர் பையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் நமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையின மதித்து மயங்காதீர்கள். இப்ப மதவெளியும் போச்சா, மும்மூர்த்திகள் வாழ்க்கையும் போச்சா, மெய்யகத்தே உருமரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கையென மதித்து அதனை பெற வேண்டும். அதுதான் சன்மார்க்கம். சன்மார்க்கம் சும்மா எல்லாத்தையும் எல்லா சாமியும் எடுத்துக்கிற மார்க்கம், அதுக்குன்னு ஒரு தனி நெறி. துறையுது வழியுது துணிவுது நீ செய்யும் முறை இதுன்னு வகுக்கப்பட்ட ஒரு நெறி. மரணமில்லா பெருவாழ்வுக்குன்னு உரியது. எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம இங்கே பிறந்து இறந்து பிறந்து இறந்துகிட்டே, அறிவாளியும் இருக்கிறான் அறிவில்லாதவனும் இருக்கிறான் இல்லைங்களா, பண்பானவனும் இருக்கான் பண்பு இல்லாதவனும் இருக்கான், தர்மவானும் இருக்கான் தர்மம் செய்யாதவனும் இருக்கிறான், அரசனும் இருக்கிறான் ஆண்டியும் இருக்கிறான். எல்லாருமே இந்த பூமியில வந்து என்ன ஆகுறாங்க, பட்டினத்தை சொல்ல முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாய் வெந்து மண்ணாவது கண்டு அடிசார உய்ய அம்பலத்தார் அடிசார உய்ய அறிவார் இல்லையே. அப்ப இது வந்து இது எந்த சிந்தனைக்கு உட்பட்டதுன்னாங்க, ஒரு பெரிய மரணமில்லாத வாழ்வுக்குரிய ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு. அப்ப கரணம் என்று சொல்லக்கூடிய இந்த மனம் வந்து கரைக்கணுமானாக்க சாமாயந்தும் இது கரையாது, அருள் துணை. அதாவது நம்ம அருளை கூப்பிட வேண்டியிருக்கு, அருளை தேட வேண்டியிருக்கு. உலகத்துல இருக்க எந்த பொருளுமே எந்த தெய்வமே, சில பேருக்குள்ள உடம்புல வந்து தெய்வம் கூட ஆடும் இல்லைங்களா, முருகன் வந்துட்டான்னு சொல்லுவாங்க, சிவன் வந்துட்டான்னுவாங்க, சக்தி வந்துட்டான்னுவாங்க, நிறைய தேவதைகள்லாம் உடம்புக்குள்ள சில பேருக்குள்ளலாம் வந்து பேசும். ஆனால் அது உள்ளுக்கு போயிடுச்சா ரைட்டு, உள்ளத்தை உருக்கி கொடுத்து சொல்லுங்க, எந்த தெய்வமாவது உள்ளத்தை உருக்கி கொடுக்கும். பிரபஞ்ச சக்தியை சில பேர் கூப்பிடுவாங்க, பிரபஞ்ச சக்தியை எல்லா நோய் கேன்சர் நோய் கூட குணப்படுத்துவாங்க, அவன் உள்ளத்தை உங்க பிரசன்ன கூப்பிட்டு உருக்கி கொடுத்து சொல்லுங்க. புண்ணிய படத்தான். அப்ப அருள் வந்து சேரணும்னா அதுக்கு என்ன பலம் வேணும், சும்மா வருமா அருள், அருள் நமக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும். வள்ளலார் சொல்றாரு, உயிர் கருணை இருந்தால் ஒளி அந்த அருள் வராதுன்ற.
வேற எந்த இதுலயும் நீ அந்த அருளை பெற முடியாது. அதனால இது வந்து சித்த மார்க்கம் அல்ல, மூலாதாரத்திலிருந்து எழுப்புறது. அது மூலாதாரத்துக்கு வாசி பயிற்சி செஞ்சு எழுப்பியிருக்க. ஆனா இந்த அருளுக்கு வரணும்னா என்ன பண்ணிடும், உயிர் கருணையே கடவுள் வழிபாடு. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம உயிர் கருணையை என்ன செய்யணும், வளர்த்துக்கணும்னா அந்த உணர்வை வளர்த்துக்கணும், ஜீவகாருணியத்தை வந்து வளர்த்துக்கணும். அது எண்ணத்தாலோ செயலாலோ சொல்லாலோ எந்தெந்த வகையிலெல்லாம் நம்ம வளர்த்துக்கொள்ள முடியுமோ. அப்ப அருள் வந்து கூந்தாக்க கரணம் எல்லாம் கரைக்கும். கரணத்தை மட்டும் கரைக்காது, எல்லா கரணத்தையும் என்ன செய்யும், கரைத்திரும். தனி கரை காண்பது, அந்த தனி கரை எது, பரபர வெளியே அதையும் தாண்டி இருக்க தனி கரை. இக்கரை கடந்தின் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரையினர். அது தனிக்கரை காண்பது உள்ளதோ கரை கண்ட பொழுது எனையும் கண்டு தெளிவேனோ. நம்ம கரை கடந்துட்டா அப்புறம் எல்லாம் முடிஞ்சது இல்லையா, நாம் யார் என்பதை கண்டு தெளியலாமா, தெளிய முடியாதா? இப்ப தெளிய முடியுதா நம்ம யாருன்னு? செல்ஃப் எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, ஐ நோ மை செல்ஃப். நம்ம ஒரு ஆன்மா அப்படின்னு வாயில சொல்லிக்கலாம், அறிவுல சொல்லிக்கலாம். ஆன்மாவுடைய ஆற்றல் இருக்குதா, ஆன்மாவுடைய காட்சி இருக்குதா? ஏன்னா ஆன்மாவுக்கு என்ன உண்டு, எவ்வளவு பிரகாசமானது, 100 கோடி சூரிய பிரகாசமானதா இருக்கு. அப்ப இருந்தா ஆற்றல் இருக்கும், செத்து போனதை என்ன செய்யலாம், எழுப்பலாமே, ஏதாவது ஒன்னு எழுப்பி பாருங்க வருதானே. ஆன்மா காட்சி என்பது மிக உயர்ந்தது. அதுதான் கரை கண்ட பொழுதும் என்னை கண்டு தெளிவேனோ அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா தெளிவார், நான் யார் என்பதை அந்த நேரத்தில் வந்து. அதனால்தான் அருப்பெரும் ஜோதி ஆனேன்னு சொன்னேன். எனக்கும் இறைவனுக்கும் பேதம், நானும் அவரும் ஒன்னானோம். கரணமெல்லாம் கடந்த திரு அருள் வெளி நேர்படுமோ. அரணம் என்பது இங்க கரணம் தான். அதையெல்லாம் கடந்த திரு அருள் வெளி. அப்ப கடவுள் உண்மையிலே என்ன மயமா இருக்கிறார், வெளி வெளியாக ஒளியா, ஏன்னா வெளியும் ஒளியும் பிரிக்க முடியாது. கடவுள் வந்து வெளி ஒளியாக இருக்கிறார். அந்த திருவருள் வெளி நேர்படுமோ, அந்த வெளி எனக்கு தெரியுமோ, அவ்வெளிக்குள் ஆனந்த அனுபவம் தான் உருமோ. நீங்க அந்த வெளியாயிட்டீங்கன்னா அப்புறம் வருமோ வராது, ஆனந்தம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனந்தம் உருமோ, மரணமெல்லாம் தவிர்ந்து சிவமயமாகி நிறைதல் வாய்த்திடுமோ. ஏன் வாய்க்காது, நம்ம தான் வேற ஒரு பொருள் ஆயிட்டோமே. அப்ப மரணம் வருமா, மரணம் வராது. அதனால்தான் இந்த மார்க்கமே என்ன மார்க்கம் கேட்டீங்கன்னா, மரணம் இல்லா பெருவாடு. அப்படின்னா வேற ஒரு பொருளாக வேற ஒரு உலகத்துக்கு நம்ம போறதுக்குரிய உடம்பு தாங்கிட்டோம் சொன்னோமா, நமக்கு மரணம் வராது. அதான் மரணம் எல்லாம் தவிர்ந்து சிவமயமாகி நிறைதல் வாய்த்திடுமோ. மூலமல வாதனையும் போமோ. ஏன் போவாது, ஆட்டோமேட்டிக்கா இது என்ன, என் உள்ளுக்கு வந்து கலந்தா மும்மலம் அற்று போயிடும். இப்ப மும்மலம் அற்று போனா ஆணவம் கண்மம் மாயை அற்று போறது எவ்வளவு பெரிய விஷயம். இறைவனுடைய அருளால் மட்டுமே இது நீங்கி போயிடும். அப்ப மூலமல வாதனையும் போயிடும், எல்லா மாயையும் போயிடும். பிரகிருதி மாயை, துரோதாயி மாயை, எல்லா மாயும் போயிடும். சரணமெல்லாம் தர மன்றில் திருநடம் செய் பெருமான். சரணம் என்பது அபயம், அடைக்கலம் தருகின்ற திருநடம் செய் பெருமான். தனது திருவுள்ளம் எதுவோ சற்றும் அறிந்திலே. நம்ம என்னத்தான் தலைகளா நின்று தவம் பண்ணினாலும் கடவுள் உள்ளத்துல நம்மளை பற்றி என்ன நினைக்கின்றான் என்பது எனக்கு தெரியலையே அப்படின்னு. அப்ப கடவுள் ஒரு நம்ம வந்து உய்யணும்னா கடவுள்னாலதான் உய்ய முடியும். அப்ப கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட, யாருக்கு உதவி செய்ய, யாருக்கு அந்த பெருமையை தீர்த்து கொடுப்பு நிக்கிறார். சன்மார்க்கத்துக்கு வந்துட்டா மட்டும் உடனே எல்லாருக்கும் மரணம் இல்லா பெறுவாள் கிடைச்சிருக்கா இல்லையே, அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ உயிர்களுக்கு ஏதாவது நீ தொண்டு செய், உயிர் கருணை செய், ஜீவகருணியமா இரு, மற்ற உயிர்களுக்கு நீ துன்பம் செய்யாத, உன்னால முடிஞ்சா உயிர்களுக்கு நன்மை செய். நன்மை செஞ்சா என்ன கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும் இல்லைங்களா. தீமை செய்தா பாவம் சூழும். அப்ப பாவம் இருந்துச்சுன்னா வருவாரா, வரமாட்டார். புண்ணியத்தை செய்ய செய்யத்தான் நமக்கு அந்த வாய்ப்பு வந்து நமக்கு ஏற்படும். ஏன்னா
அருள் வந்து என்ன பலத்துல வந்து பொருந்ததுன்னா, எண்ணிய படியெல்லாம் ஏற்றுக என்று என்னை, எண்ணிய படியெல்லாம் ஏற்றுக என்று என்னை உண்ணிய பலத்தால் பொருந்திய நீதி. அப்ப என்ன பலம் நமக்கு இருக்கணும்? உண்ணிய பலம். பொருள் பலம் சொல்லல, ஆள் பலம் சொல்லல, அறிவு பலம் சொல்லல, இல்லைங்களா? நில பலமும் சொல்லல. நீங்க என்ன பலம் சொல்லிட்டாரு? புண்ணி. அவ புண்ணியம் எப்படி கிடைக்கும்? சும்மா உட்கார்ந்து இருந்தா புண்ணியம் கிடைக்குமா? இல்ல கடையில எங்கேயாவது இருக்க போய் புண்ணியத்தை வாங்கிட்டு வரும். புண்ணியத்துக்கு எப்படி புண்ணியத்தை சம்பாதிக்கும்? யாராருக்கு என்னென்ன அறிவு திறன் இருக்கின்றதோ அந்த திறன் பிறருக்கு பயன்படும். உங்ககிட்ட காசு நிறைய இருந்தா அந்த காசு பிறருக்கு பயன்படும். ஒரு கல்விக்கு பயன்படும், ஒரு பிணி நீக்க பயன்படணும், இல்ல உணவு இல்லாதவங்களுக்கு உணவுக்கு அது பயன்படும். இப்ப என்கிட்ட ஒரு அறிவு இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது, அது யாருக்காவது பயன்படும். அப்ப பயன்படும் போது என்ன எனக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். நான் நாலு பேர் புரிஞ்சோதைய சிறப்பை சொல்லி கொடுத்தா எனக்கு புண்ணியம் கிடைக்கும். இப்படி புண்ணியங்களை ஒவ்வொருத்தரும் எந்தெந்த வகையில சேர்த்து 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 தான் கடவுள் மெச்சுக்கணும். அது பரவாயில்ல, என்ன கும்பிட்டான், என்னையே நம்பி இருந்தான், என்னுடைய அருளுக்காகவே ஒரு இவ்வளவு புண்ணியம் செஞ்சான் அப்படின்னு கடவுள் என்ன செய்யணும்? அவர் மனசுல கடவுள், ஏன்னா அது கொஞ்ச நேரத்தை ஸ்கேன் பண்ணிடணும். நம்மளுடைய சரக்கு எவ்வளவு இருக்குது, புண்ணியம் எவ்வளவு இருக்குது, என்ன கேட்டிருக்கிறோம், எல்லாமே கடவுள் கொஞ்ச நேரத்துல நம்மளை என்ன செஞ்சுவாரு? ஸ்கேன் பண்ணிடுவோம். அப்ப நம்மளும் பிறப்பை ஒழிக்கணும்ன்ற ஆசையும் நமக்கு இருக்கு. கொலையும் புலையும் நம்ம கொண்டுகிட்டு இருந்தோமா, ஐயோ அதை விட முடியல கஷ்டமா இருக்குன்னாக்க கடவுள் வருவார? கடவுள் வர மாட்டாரு. கடவுள் வரலன்னா செத்து போயிருவோம், மீண்டும் பிறப்பு கிடைக்கும். சரி, போன ஜென்மத்தான் தொலைச்சோம், அடுத்த ஜென்மத்தையாவது என்ன செய்யணும்? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இறைவன்ட்ட எனக்கு நிறைய புண்ணியங்கள் செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுது, புண்ணிய பலத்தை பெருக்கிறதுக்கு எனக்கு அறிவை கொடு, புண்ணிய பலத்தை பெருக்கிறதுக்கு எனக்கு பொருளை கொடு, அதுக்குரிய மனதை கொடு. ஏன்னா எல்லா பொருள் வந்துட்டா எல்லாரும் செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஆக கடவுளுடைய அருக்கிறத்தை பெறுவது கட்டாயம் நம்ம உயிர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யும். சரி, ஒண்ணும் இல்லையா வள்ளலார் என்ன சொல்றாரு? என்கிட்ட அறிவு இல்லை, பொருள் இல்லை, ஒண்ணும் இல்லை. குறைஞ்சபட்சம் என்ன செய்ய சொல்ற? மத்த உயிர்கள் நல்லா இருக்கணும்னாது நீ பிரார்த்தனை பண்ணிருக்க இல்லைங்களா? அப்ப அதுக்கு செய்யலாம் இல்லையா? எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழணும், அதே ஒரு 1000 தடவை சொல்லலாம் இல்லையா? எல்லா உயிர்களுக்கும் பசி இல்லாம வாழணும், எல்லா உயிர்களும் தெளிவு பெறணும், எல்லா உயிர்களுக்கும் சன்மார்க்கம் விலகணும், எல்லா உயிர்களுக்கும் உன்னுடைய அருள் கிடைக்கணும், எல்லா உயிர்களும் முத்தி அடையணும், மோட்சி அடையணும், ஏதாவது ஒன்று வேண்டாம இருக்கு. என்ன காசை சொல்லுங்க, எதை காசு கொடுக்க வேண்டியிருக்க? ஒன்றும் இல்லையே. இப்படி நினைக்கும் பொழுது இறைவன் அவங்க நினைக்கின்ற உள்ளத்தை அவன் அறிகின்றான் சொல்லி வள்ளல் பெருமான் சொல்றான். இறைவன் ஒரு தடவை வள்ளல் பெருமானை தேடி வராது. எதுக்கு வராருனாக்கா, நீ வந்து எல்லா உயிர்களையும் வந்து நினைச்சு நீ வேண்டுனியே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் உன்னை நேராக பார்க்க வந்தேன். வந்துட்டு சரி உனக்கு நான் என்னுடைய பவர் எல்லாம் கொடுக்குறேன், இனி இந்த உலகத்தை நீயே வழி நடத்து, இவ்வளோ கருணை உனக்கு, என் மாதிரியே இருக்குது உனக்கும் கருணைன்னு சொல்லி முழு பவரையும் அவர்கிட்ட கொடுத்து நீ இந்த உலகத்தை நீ ஆட்சி செய், உனக்கு ஆட்சி தந்தோம், இனிமேல் உன்னை கைவிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக எல்லா வெளிகளும் எல்லா அருளியலும் ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் தேஞ்சு கைவிட்டு அப்புறம் அந்த உயிர் மீண்டும் திருப்பி இந்த உலகத்துக்கு வந்து மறுபடியும் போயிடுச்சு. ஆனா சன்மார்க்க நெறியில சன்மார்க்க அருள் நம்மளை காரியப்படுத்திருச்சுன்னா நம்ம மீண்டும் இந்த உலகத்துக்கு வரவேண்டும். தெய்வமாக மனிதனா போக மாட்டோம், நம்ம இங்கிருந்து போகும்போதே தெய்வத்தன்மையாக தான். ஒட்டு மொத்தமா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, மனிதன் தெய்வமாக, மனிதன் மிருகமாகவும் இருக்கிறான், மனிதன் மனிதனாகவும் இருக்கிறான், அதே மனிதன் தெய்வமாகவும், அது அருப்பெரும் ஜோதியாகவும் ஆகலாம். ஆக தெய்வமாக ஆகிறதுக்குரிய சூழ்நிலை, அதுக்குள்ள அமைப்பு முறை, அதற்குரிய அருளியல் முறை, இதெல்லாம் நம்ம செட் பண்ணி தான் இறைவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கான், நம்மளை படைச்சு வச்சிருக்கோம். அவன் வந்து உட்காரத்துக்குன்னு இடமும் வச்சிருக்கான்.
இல்லைங்களா, அவன் மனதுக்குள்ள வந்து புகுந்து வேலை செய்யறதுக்குலாம் இடம் வச்சிருக்கிறான், உயிருக்குள்ள புகுந்து வேலை செய்யறதுக்குலாம் இடம் வச்சிருக்கிறான். அவன் வராத வரைக்கும் வேற சக்திகள் நம்மளை ஆட்சி புரிந்து கொண்டே இருக்கும். சோ அருளை பெறதுக்கு எப்போதும் இந்த ரெண்டு பாடலோட நம்ம இன்றைக்கு நிறைவு செய்வோம். அடுத்து வாரத்தில்